ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு என்கேஸ் ஒன். ஸோ இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறீங்கன்னா வந்து, ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து ஆஃப்லைனை ஒழிக்கிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, என்ன அப்டேட் கொண்டாங்கன்னு தெரியல. ஸோ என்ன நான் ஓப்பனாக சொல்ல பண்ண அப்படின்னா, அப்டேட் ஓரளவுக்கு நல்லா இருக்கியா? ஸோ கொரோனா கட்டெலாம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையில் ஒரு சைடு பார்த்தாலும், ஸோ கேம் பிளே அப்படின்ற வரிசையில் பார்க்குறப்ப நம்ம வந்து ட்ரிபிள் ப்ளஸ் அப்படின்றது ரொம்ப பெருசாகவே இருக்குது. அது இந்த கைனாவோட ப்ராப்ளமாக நம்ம ப்ராப்ளமாக தெரியாது. ஸோ அதிகமாக டேட்டா இழுக்கு பேக்ரவுண்ட் இழுக்கிறதுனால கூட அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ இந்த அப்டேட் மேலே குற்றச்சாட்டை நம்ம குவாலிட்டி மேலே சொல்லி போடுறோம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ எங்கே பார்த்தாலும் ட்ரிபிள் ஐன் ப்ளஸ் தான் கைஸ் இருக்குது. ஒரு சில மொபைல் வந்து ட்ரிபிள் ஐன் ப்ளஸ் வந்து அந்த இஷ்யூ வந்து இல்லாமல் போயிருக்கு. ஒரு சில மொபைலுக்கு இல்லாமல் இருந்து வந்துடுச்சு. ஸோ இதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்தவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வர மொபைலுக்கு கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனல் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் உடனே ஒன்று வரும். ஸோ இது மூலயமா வந்து நம்ம 100 சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணணும். ஸோ 100 சப்ஸ்கிரைபர் கூட நான் ரீச் பண்ணல, இன்னும் ஒரு வருஷம் ஆக போகிற சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கூட ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்னா நான் என்னத்தை சொல்ல, நீங்களே சொல்லுங்கள். ஸோ வீடியோ போடாதது என் குத்தம் தான், இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால உங்களை செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆன் பண்ண போகிறதுக்கப்புறமா என்ன பண்ணும் அப்படிங்கிறீங்கன்னா வந்து, ஸோ எல்லா யூடியூபர்ஸும் ஸோ எப்படி சொல்கிறது, அந்த ஆஃப்லைன் இஷ்யூ ட்ரிபிள் ஐன் ப்ளஸ் பிங்க் ப்ராப்ளம் அப்படின்னால வந்து எல்லா யூடியூபரும் வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குறது இந்த ஏபிஎன் செட்டிங்ஸ். ஸோ ஏபிஎன் செட்டிங்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சத்தியமாக இருக்காது கேஸ், நான் யூஸ் பண்ணிருக்க ஒரு ட்ரிக்கை தான் நான் இப்போதைக்கு நான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்கை மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எந்த விஷயத்தையும் நான் வந்து அந்த ட்ரிக்கை எந்த விஷயம் சொல்கிறதா நான் யூஸ் பண்ணாமல் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணி முடிச்சு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே கொடுத்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம வந்து மொபைல் நெட்ஒர்க்ஸில் போய்க்கலாம். ஸோ சில மொபைலுக்கு அந்த மொபைல் நெட்ஒர்க்ஸ் அந்த ஆப்ஷன் தனியாக இருக்காது. சிம் கார்டு அந்த டேட்டா அதில் போயிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு மொபைல் நெட்ஒர்க்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே பட் நீங்கள் ஏபிஎன் செட்டிங் டைப் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பார்ல வந்து போய் இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணி பாருங்கள், வந்துச்சுன்னா பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த சிம்மில் யூஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் யூஸ் பண்ணுறது வந்து சிம் 1 தான் எனக்கு ஐஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் இப்போ டேட்டா பேக் இருக்குது, ஓகேவா? ஸோ ஏர்டெல் நெட்ஒர்க் இங்கே, ஏர்டெல் நெட்ஒர்க் இங்கே இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற சிம் ஏர்டெல். நீங்கள் எந்த சிம்மாக இருந்தாலும் சரிங்க, ஸோ ஜியோ, ஏர்டெல், ஐடியா, வோடாஃபோன், பிஎஸ்என்எல் கூட. ஸோ பிஎஸ்என்எல் 4G வந்துச்சுன்னு நினைக்கிறேன், சரி தெரியல, ஓகே விடுங்க, வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எந்த சிம்மாக இருந்தாலும் சரி, இந்த செட்டிங்ஸ் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதையும் மாற்றவில்ல, இதில் போயிட்டு 3 ஸ்டெப்பு, இது இல்லாமல் ஒரு 3 ஸ்டெப்பு, இது இருந்தால் போதும் உங்களுக்கு ஆஃப்லைன் பிரச்சனை ஓரளவுக்கு கன்ஃபார்ம் தீரும் அப்படிங்கிறது என்னோடய வாக்கு. ஸோ இது இல்லை எனக்கு சரியாவில் அப்படின்னு சொல்லணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க கீழே வந்து, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ண பண்ணணும் அப்படிங்கிறீங்க, அந்த ஏபிஎன் செட்டிங்ல வந்து எதையும் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் யூஸர் நேமுக்கு கிளிக் பண்ணி, ஸோ நாட் செட்டுன்னு இருக்கும், அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, www.google.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க. ஸோ நானும் திரும்பி உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ யூசர் நேம் www.google.com டைப் பண்ணிங்க, பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து சர்வர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயே நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி www.google.com அடிச்சுக்கோங்க. இது வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால், ஃப்ரீ ஃபயருக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே ஆகுது, உங்கள் சிம் கார்டு கூட எந்த பிரச்சனையும் ஆகாது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி போட்டு, ஸோ ரீசெட் இல்லை நல்லா கேட்டுக்கங்க, ரீசெட் இல்லை ரீஸ்டார்ட் பண்ணி போட்டு உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு காமனாக அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஓரளவு க்யூராக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த டேரெக்டாக நீங்கள் மேலேருந்து இந்த ரெண்டு விஷயத்தையும், யூசர் நேம் அண்டு சர்வர், ஸோ இது ரெண்டுத்தையும் மாற்றிட்டு டேரெக்டாக நீங்கள் பேரியர் கிளிக் பண்ணிங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் இருக்கும், எல்டிஇ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே மோர்ன்ற ஆப்ஷன் கொடுத்து சேவ், இந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் இது கொடுத்த செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். செகண்ட் விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஸோ இன்னும் தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தனேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் டிவைஸ், சில ஃபோனில் எங்கே வேணால் இருக்கா நீங்கள் கண்டுபிடிக்கணும், அபவுட் டிவைஸ், அபவுட் ஃபோன் அப்படின்னு இருக்கும், ஏதாவது ஒரு இதாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பில்ட் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது 7 இல்லைன்னா 8 டைம்ஸ் நீங்கள் தொடர்ந்து கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து அந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிரும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு இப்படி தான் கேட்கும், ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ண சொல்லி கேட்காது, ஆன்லேயே இருக்கும், ஓகேவா? ஸோ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் மோஸ்ட் ஆஃப் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஸோ சில பேருக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் 1 ப்ராசஸ் இல்லைனா 2 ப்ராசஸ் இதை தாண்டி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொல்கிறேன். ஸோ என்னோடய ஒரு சஜஷன் கூட வச்சுக்கலாம் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் இருந்து நீங்கள் மாத்திரமா இருக்கும், நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அதிகபட்சம். ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்க்ரீன் இருக்கிற கிட்ட பண்ணுறீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் 1 கொடுத்துக்குங்க.
ஸோ இல்லாத பட்சத்தில் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸஸ் இது வந்து லாக் ஃபிக்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஃபிக்ஸு வந்து சொல்லலாம், ஸோ ஃப்ரீ ஃபயர் பேக்ரவுண்ட் ரன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிங்க் ப்ராப்ளம் சரி பண்ணும் ஓகேவா. சாரி, ஸோ இது வந்து பிங்க் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணும் ஓகேவா காய். ஸோ இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து தேவைப்படாது, அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன் நான், அதனால் வந்து கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தாச்சு, தேர்ட் ஸ்டெப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா ப்ளே ஸ்டோருக்குள்ள போயிடலாம். ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் தான் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து, ஸோ மோஸ்ட்டாக நான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹை எஃபிஷியன் மொபைலுக்கு வந்து இந்த விஷயம் தேவையில்லை, அதாவது வந்து இம்பேல்டாக மொபைலில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க கேமிங் மோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் தான் அது லோக்கலாக மாற்றிட்டாங்க. ஸோ இதனால் வந்து நல்லாவே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது தான். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னு கேட்டால் வந்து டிஸ்கிரிப்ஷன் தொட்டு பாருங்கள், லிங்க்கும் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து சொல்லவே மாட்டேன், ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம், நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வந்து அப்டேட்ஸ்லாம் வந்து உடனே உடனே வந்துடும். வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடும். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், பேக் டு வீடியோ ஓகேவா, அப்படி சொல்லி வேண்டியதான். ஸோ இந்த கேமிங் மோட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கால்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணி வச்சிடும். நீங்கள் எப்போ கேம் விளாடிங்க அப்படின்னு கேம் விளாட்றப்ப, ஸோ கேம் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் அதுவாக உங்களுக்கு வந்து சொல்லிடும். ஸோ நீங்கள் கேம் விளாட்றப்ப இந்த கால் வந்துச்சு, இந்த மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு நான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி காட்ட முடியல, சாரி, ஓ சேஞ்ச் மீடியா வால்யூம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை, இது வந்து இதை யூஸ் பண்ணால் பேன் ஆகாமா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ எந்த வித பிரச்சனையுமே வராது, ஃப்ரீ ஃபயருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பூஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு, பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் ஆஃப்லைன் பிரச்சனை கன்ஃபார்ம் கைஸ், கன்ஃபார்ம் இது சால்வ் பண்ணும். மற்ற எந்த ஒரு இதுவுமே ஏற்றாதீங்க. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இதே இதை மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க, மற்றபடி எதுவுமே ஏதாத்தாதீங்க. ஸோ ஓகேவா காய்ஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நான் மூணு ஸ்டெப் சொல்லியிருக்கேன், ஸோ மூணு ஸ்டெப் தீரல அதுவும் வரல அப்படின்னா பட்சத்தில் ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பண்ணுறேன், அதாவது ரிப்ளை பண்ணுறேன். திரும்ப திரும்ப சொல்கிறத தான் கன்ஃபார்ம் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் எனக்கு வந்து தெரியும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ கன்ஃபார்ம் வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுங்க. ஸோ எந்த சிம்மாக இருந்தாலும் சரி, ஜியோவாக இருந்தாலும் சரி, ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, வோடாஃபோன் எந்த சிம்மாக இருந்தாலும், ஐயோ இதுதான் இருந்துச்சா சார் ஒரு பார்க்கலாம், எந்த சிம்மாக இருந்தாலும் சரி, ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். மற்றபடி வந்து இந்த ஸ்டெப் மேல மூணே மூணு ஸ்டெப் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்கரேஜ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.